Hello friends, welcome back to my channel. In சமையல் அறையில் இன்னைக்கு பரண்டையை வச்சு எப்படி தொக்கு செய்யலாம்னு பார்க்கலாம். பரண்டைக்கு நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு. நான் முக்கியமா மூணு சொல்றேன். எலும்பை உறுதிப்படுத்த உதவுது. எலும்பு தேய்மானம் உள்ளவங்க இதை அதிகமாக சேர்த்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. ஊழல் சதையை குறைக்க உதவுது. பரண்டை கிளீன் பண்ணுறப்போ லைட்டாக கை அரிக்கும், அதனால எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ண ஆரம்பிங்க. அவரைக்காய் முருங்கைக்காலெல்லாம் நம்ம நார் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம பரண்டையும் நார் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். பரண்டை 200 கிராம், இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 20 ஆட் பண்ணியிருக்கேன். எலுமிச்சம் பழம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பரண்டை 200 கிராம் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிங்க. கல் உப்பு போட்டு வதக்குங்க. உப்பு போட்டு வதக்குனா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். பரண்டை நல்லா வதங்கிடுச்சு, நம்ம அதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி வதக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ புளியையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பிளேட்டில் ஆற வைக்கலாம். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாதி போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்த பாதியை ஆட் பண்ணி தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து அரைச்ச விழுதை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இந்த தொக்கை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். சுருளை சுருளை நல்லா வதக்குங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகும். மீடியம் ஹீட்டில் வச்சே நல்லா வதக்குங்க. இந்த தொக்கு சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசை இட்லி கூடவும் சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பரண்டை தொக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.